இசை அரங்குகளில் அனைவராலும் பெரிதும் விரும்பப்படும் இசைக்கருவிகளில் ஒன்றுதான் மோர்சிங். தாள இசைக்கருவியான இது முகர்சிங் என்றும் அழைக்கப்படுகின்றது. கையடக்கமான இந்த கருவியை வாயினால் கவ்விக்கொண்டு தாள சொற்களை தகிடத்தோம் தகத்தோம் நாவால் இசைத்து இடையில் அமைந்த இரும்பாலான கம்பியின் முனையில் இரண்டு வீரர்களால் தட்டி இசை எழுப்புவார்கள். இசை, நாட்டியம், வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளில் இது பெரும்பாலும் இசைக்கப்படுகின்றது. முன்னணி கலைஞர்களின் இசை நிகழ்வுகளில் இந்த கருவி இசை இடம்பெறுவதை நீங்களும் கண்டிருப்பீர்கள். இந்த கருவி உலகின் பழங்குடி இன மக்களிடமிருந்து தோன்றியிருக்கக்கூடும். மிகவும் பழமையான பறை, தவில் போன்ற தமிழ் இசைக்கருவிகள் கூட நாகரிக வளர்ச்சி காரணமாக நவீனத்துவம் பெற்றுவிட்ட நிலையில் மோர்சிங் மட்டும் இன்று வரை எந்தவிதமான மாற்றத்தையும் பெறவில்லை. மிகவும் மலிவானதாகவும் எளிமையானதாகவும் விளங்குவதால் இந்த கருவி அடித்தட்டு மக்களிடமிருந்தே தோன்றியிருக்க வேண்டும். மிகவும் பழமையான வடிவத்தில் இதனையொத்த கருவிக்கு ஆங்கிலத்தில் ஜோஷ் ஹாப் என்று பெயர். பேராசிரியர் பி. சாம்பமூர்த்தி எ டிக்ஷனரி ஆஃப் சவுத் இந்தியன் மியூசிக் அண்ட் மியூசிஷியன்ஸ் Vol. 3 இதற்கு தாடை பகுதியில் வைத்து இசைக்கப்படும் கருவி என்று பொருளை வழங்கியிருக்கின்றார். இந்த சொல்லுக்குரிய மொழி மூலத்தையோ வேர் சொல்லையோ அறிய முடியவில்லை. மோர்சிங் என்ற இசைக்கருவியை அறிஞர்கள் சிலர் தமிழில் முகச்சங்கு என்று குறிப்பிடுகின்றார்கள். சங்கு என்பது தாளக்கருவி அன்று, அது பண்ணை இசைக்கும் ஒரு காற்று கருவி என்பதற்கு சங்க இலக்கியத்தில் சான்றுகள் இருக்கின்றன. எனவே மோர்சிங் என்பதை முகச்சங்கு, மூர்சங்கு என்று அழைப்பது பொருத்தமாக தெரியவில்லை. தொல்காப்பியர் தாளமுழுக்கு கருவிகளுக்கு பறை என்ற பொதுப்பெயரை பயன்படுத்துகின்றார். சங்க இலக்கியத்தில் முடிவு என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. மோர்சிங்கில் முழங்கப்படும் கம்பிக்கு பெயர் நாக்கு. எனவே கலைஞரின் நாவால் கருவியின் நாவழியாக தாள சொற்கள் முழக்கப்படுவதால் இதனை நா முழவு என்று அழைப்பது பொருத்தமாக இருக்கும். மோர்சிங் ஒரு இரும்பு கருவி. முழவு கருவிகள் தோலால் செய்யப்பட்டிருக்க வேண்டுமென்று சிலர் கருதலாம். முழக்கப்படுவது முழவு என்று இசைத்தமிழறிஞர் வீபாகா சுந்தரம் குறிப்பிடுகின்றார். முடிவாக தமிழ் மரபு வழி நின்று மோர்சிங் என்பதை நாமுழவு என்று அழைத்தால் சால பொருந்தும். பண்டைய இசைக்கருவிகளில் இன்றும் வாசிக்கப்படும் ஒப்பற்ற கருவி மோர்சிங்.